தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகளில் வெற்றி பெற்ற கோவை மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் டெல்லியில் யூத் கேம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் சிலம்பம், யோகா, வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் கோவையிலிருந்து 10 பேர் சிலம்பம் போட்டிகளிலும் 4 பேர் யோகா போட்டிகளிலும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று ரயில் மூலமாக கோவை வந்த அவர்களுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது குறித்து சிலம்பம் யோகா ஆசிரியர்கள் வினோத்குமார் வெங்கடேஷ் கூறுகையில், சிலம்பம் யோகா போட்டிகளில் மட்டும் நாடு முழுவதிலும் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் ரவுத்ரா அகாடமி மாணவர்கள் 14 பேர் கலந்து கொண்டு 8 தங்கப்பதக்கங்கள், 6 வெள்ளிப்பதக்கங்கள் வென்றுள்ளனர். மேலும் இதற்காக மாணவர்கள் 2 ஆண்டுகள் பிரத்யேக பயிற்சி பெற்றனர். இதில் 9 வயது முதல் 27 வயது வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிலம்பம் போட்டியை ஒலிம்பிக் போட்டிகளில் கொண்டு வந்தால் கோவை மாணவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவித்தனர். பேர் அனு, நான் கேவி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 2 வருஷமாக சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக வந்துட்டு இந்த நேஷ்னலுக்காகவே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெல்லியில் நடந்த இப்போ நேஷ்னல்ஸில் வந்துட்டு நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாஸ்டர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு வர்றது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். அது வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இது வந்து நிறையா பேர்த்துக்கு போய் சேரணும், நிறையா பேர் வந்துட்டு இதை இந்த கலையை வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்ஸ்.